வணக்கம். இந்திய செய்திகளோடு உங்களை சந்திக்க வருகிறது அண்டை நாடு. தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் 811 கோடிக்கு டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உட்பட 7 பேர் மீது, 10 நிறுவனங்கள் மீதும் ஊழல் மோசடி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் எஸ் பி வேலுமணி வீடு, அவருடைய சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் வீடு உட்பட 60 இடங்களிலும் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடாத்தப்பட்டது. இதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் 13 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருங்கிய நண்பரான சந்திர பிரகாசுக்கு சொந்தமான கேசிபி என்ஜினியர்ஸ் நிறுவனம் மதுரைக்கரை அடுத்த பாலத்திரையில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஐஎம் சாட் குவாரியில் நேற்று 2வது நாளாகவும் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் வங்கிக் கணக்கு மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரினால் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த விடயமானது இப்பொழுது தமிழகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற விடயத்தைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பாக கூறக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையில், இப்பொழுது பெரும்பாலும் குறிப்பாக கையடக்க தொலைபேசி பாவனைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இதனால் வாசிப்பு பழக்கம் என்பது பெரிதும் குறைந்திருக்கிறது. அது பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது சிறியவர்களாக இருக்கட்டும், இந்த வாசிப்பு பழக்கம் என்பது மிகவும் குறைந்த அளவிலேயே சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு பிரதான காரணம் கையடக்க தொலைபேசிகளின் வருகைதான் என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நேசிக்கக்கூடிய முயற்சியில் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் நடமாடக்கூடிய கார் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த விடயம். வாசிப்பை பழக்கப்படுத்த புதுச்சேரியில் பேராசிரியர் ஒருவர் மாலை நேரத்தில் காரில் இயங்கும் நடமாடும் இலவச நூலகத்தை தொடங்கியுள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் திருநள்ளாற்றை சேர்ந்தவர் பத்ரிநாத் என்பவர் புதுவையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தொழில் உதவிகரம் அறக்கட்டளையை நடத்தும் இவர் மாணவர்களுக்கு மாற்றுவேளை கல்வித்திறன் குறித்து மாலை நேர பயிற்சி, பெண்கள் மேம்பாட்டு பயிற்சி, பல்லுயிர் பாதுகாப்பு பயிற்சிகளை அளித்து வருகிறார். தற்போது வாசிப்பை பழக்கப்படுத்த மாலை நேர நடமாடும் நூலகத்தையும் ஆரம்பித்திருக்கிறார். சிறிய காரில் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டு கடற்கரை சாலை, பூங்கா, பாடசாலைகள், கல்லூரி வளாகம், கிராமங்கள் என்று வாரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு படிக்கும் ஆர்வத்தை ஊக்குவித்து வருகிறார். பேராசிரியர் பத்ரிநாத்தின் இலவச நடமாடும் கார் நூலகம் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. இது தொடர்பாக பத்ரிநாத் கூறுகையில், தாயின் விருப்பப்படி வீட்டில் நூலகம் அமைத்திருந்தேன். தந்தை வாங்கிய கார் வீட்டில் இருந்தது. கொரோனாவால் இரண்டையும் பயன்படுத்த முடியாத சூழலை மாற்றவும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தவும் மாலை நேர நடமாடு நூலகம் அமைத்து செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறேன். இப்பொழுது காரில் 5 வகை தலைப்புகளில் 1200 புத்தகங்களை அடுக்குகளில் வைத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக செல்போன் பயன்படுத்தும் வழக்கத்திற்கு சிறிது இடைவெளி விட்டு, அதாவது ஒரு சிறிய இடைவெளியை விட்டு வாசிப்பு பழக்கத்தை பழக்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இப்பொழுது எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது கையடக்க தொலைபேசிகள். ஆகவே கையடக்க தொலைபேசிகளில் தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை வெற்றிகரமாக மு க ஸ்டாலின் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் 120 அறிவிப்புகளை வெளியிட்டு அசத்தியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறது அண்டை நாடு. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 16வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கடந்து செல்ல வேண்டிய அரசியல் பாதை சுமூகமாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் தற்போது முதன்முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற மு க ஸ்டாலினுக்கு கொரோனா என்னும் பேரிடர் அவருடைய பாதையில் தொடக்கத்திலேயே தடையாகவே இருக்கிறது. மாநிலத்தின் நிதி நிலைமையும் மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை முறையாக கையாண்டு கொரோனா
ஆத்மாவையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்தில் கொண்டுள்ளார். திமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று எதிர்வரக்கூடிய 14ஆம் திகதியுடன் 100 நாட்கள் ஆகிறது. ஆகவே பதவியேற்று 100 நாட்களுக்குள் நாளொரு மேனையும் பொழுதறி வண்ணமுமாக 120க்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன, தொடர்ந்து வெளியாகிக் கொண்டும் வருகின்றன. இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக நாளைய தினம் 2021-2022 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதேபோல நாளை மறுதினம் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. எனவே இந்த இரு பட்ஜெட்டுகளில் நாட்டு மக்களையும் விவசாயிகளையும் கவரக்கூடிய வகையில் அடுக்கடுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என்ற அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்று அதாவது ஆட்சியில் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு 120 அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. அது பலர் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய விடயமாக தோற்றம் பெற்றிருக்கிறது. ஆகவே 100 நாட்களில் இந்த அறிவிப்புகள் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இப்பொழுது கொரோனா பேரிடர் காலமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனையும் கடந்து சாதிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு முகம் கொடுத்திருக்கிறது திமுக. ஆகவே அடுத்து வரக்கூடிய ஆட்சியையும் திமுக தன் வசப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இப்படி பல்வேறுபட்ட சலுகைகள் அதே போல பல்வேறுபட்ட மாற்றங்களை இந்த ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு இப்பொழுது முதலே அதற்கான நடவடிக்கைகளை திமுக முன்னெடுத்து வருகிறது. இவ்வாறான செய்திகளுக்கிடையில் இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 11 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் கினார் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்திருக்கிறது. இதுவரை சுமார் 60 பேரை காணவில்லை என்றும் அத்துடன் 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 5 அமைந்த பகுதியில் ஒரு குன்று முழுவதுமே சரிந்து விழுந்திருந்தது. இதில் ஏராளமானவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்தனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 60 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கையானது அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது காலநிலை மாற்றம் என்பது அதிகமாக இருக்கிறது. எப்போது என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்வரக்கூடிய தலைமுறையை காக்க வேண்டுமாக இருந்தால் காலநிலை அவசர நிலை பிரகடனம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று பாமக இளைஞர் அணித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். அதிர்ச்சி அளிக்கும் புவி வெப்பநிலை உயர்வால் அடுத்த தலைமுறையை காக்க காலநிலை அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய பாமக இளைஞர் அணித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக அறிக்கையினையும் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகில் புவி வெப்பநிலை உயர்வு அடுத்த 10 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அபாய கட்டத்தை தாண்டிவிடும் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை ஐநா காலநிலை மாற்றத்திற்கான பன்னாட்டு அரசு குழு வெளியிட்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் வெளியேற்றும் கரியமில வாயு உள்ளிட்ட பசுமையில வாயுக்களின் அளவு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் நமது அடுத்த தலைமுறைகளை பேரளவில் இருந்து காப்பாற்ற முடியாது என்பது உறுதியாகும். புவி வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தாவிட்டால் சென்னை மும்பை உள்ளிட்ட 11 இந்திய நகரங்கள் அடுத்த 80 கடலில் மூழ்கிவிடும் என்பது நம்மை உலுக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தியாகும். காலநிலை மாற்றத்தை கண்காணிக்கவும் அதன் தீய விளைவுகளை தடுப்பதற்குமான நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைக்கவும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐநா காலநிலை மாற்றத்திற்கான பன்னாட்டு அரசு குழு அதன் 6வது அறிக்கையை வெளியிட்டுள்ளது. புவி வெப்பநிலை உயர்வு அடுத்த 10 கேட்டால் 2030 தொடக்க ஆண்டுகளிலேயே 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற அபாய கட்டத்தை எட்டுவதற்கோ அதை தாண்டுவதற்கோ வாய்ப்புகள் உள்ளன. பசுமையில வாய்க்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் 2100
கொழுப்பு, வெப்பநிலை உயர்வு 5.7 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டும் என்பதுதான் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எச்சரிக்கையாகும். ஆகவே தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆகஸ்ட் மாத மத்தியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும் என்ற நிலை மாறி ஆடி மாதத்தில் காற்றையே காணவில்லை. ஜூன் மாதத்தில் வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகிறது என்பது உள்ளிட்ட இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புவி வெப்பநிலை 1.5 சதவீத அளவுக்கு உயர்ந்தால் இந்த தீய விளைவுகள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த அளவுக்கு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகள் நடந்து வரக்கூடிய நிலையில் நம்மிடம் அது குறித்து புரிதல் இல்லை. மிக மோசமான காலநிலைகள் காரணமாக மனிதர்களுக்கு பல்வேறு வகையான நோய்களும் காயங்களும் ஏற்படும். காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளால் மோதல், வன்முறை, உள்நாட்டு கலகம் போன்றவை கூட ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கான புவி வெப்பமயமாதல் தடுப்பு நடவடிக்கைகளை இந்த தலைமுறை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களும் மின்சார வாகனங்களுக்கு மாறுவதற்கு வசதியாக வரி சலுகை போன்ற ஊக்குவிப்புகளை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது புவி வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வசதியாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் காலநிலை அவசர நிலையை பிரகடனப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். இது ஒரு அதாவது அறிவிப்புகளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பல விழிப்புணர்வுகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கொரோனாவினுடைய தாக்கம் என்பது சமீப காலமாக குறைவடைந்து வந்த நிலையில் ஓரிரு நாட்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது இரண்டாவது அலை ஓய்ந்து வந்த நிலையில் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து தினசரி பதிவாகக்கூடிய அதாவது நாள்தோறும் பதிவாகக்கூடிய பாதிப்பு எண்ணிக்கைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இது மிகவும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அதாவது மூன்றாவது அலை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 41,195 பேருக்கு தொற்று பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை மத்திய சுகாதார அமைச்சகம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இது நேற்றைய பாதிப்பை விட 2,842 என அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்புகளுக்கு ஒரே நாளில் 490 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கையானது 429,669 அதிகரித்திருக்கிறது. உயிரிழந்தோர் விகிதமானது 1.34 ஆக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 39,069 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர். கொரோனா தொற்றுக்குள்ளான தற்போது 387,987 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுவோருடைய விகிதமானது 1.21% குறைவடைந்திருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று மட்டும் 44,19,627 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது இந்தியாவினுடைய நேற்றைய கொரோனா பாதிப்பு நிலவரங்களாக இது காணப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது. நெய்வேலி NLC நிறுவனத்திலிருந்து சாம்பல் ஏற்றிச் சென்ற பாரவூர்தி மோதி ஒருவர் பலியானதால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் 4 பாரவூர்திகளுக்கு தீ வைத்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். மேலக்குப்பத்தை சேர்ந்த 50 வயதான கோவிந்தன் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஜெயங்கொண்ட சிமெண்ட் ஆலைக்கு சாம்பல் ஏற்றி சென்ற பாரவூர்தி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் நிலக்கரி சுரங்கம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 4 பாரவூர்திகளுக்கு தீ வைத்துள்ளனர். 5 பாரவூர்திகளையும் கண்ணாடிகளையும் அடித்து உடைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. NLC தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து நெய்வேலி தர்மல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பு விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுப் பொதிகளில் அதேபோல உரிய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் மட்டுமே பொதுமக்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் விரித்து உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர்
Vijay Lalitha Ambikai உணவு பாதுகாப்பு குழு அலுவலர்கள் பஞ்சி பாளையம் பிரிவு கொடுவாய் பெங்களூர் தேமானந்த பாளையம் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் பெங்களூர் பகுதியில் செயற்படக்கூடிய கார வகைகள் தயாரிப்பு நிறுவனத்தில் உணவுப் பொருட்களின் தயாரிப்பு காலாவதி திகதி இல்லாத நிலையில் சுமார் 97 கிலோ கார வகைகளை பறிமுதல் செய்து அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் இது தொடர்பாக கூறும் பொழுதும் மாவட்டத்தில் செயற்படக்கூடிய உணவு விற்பனையாளர்கள் தயாரிப்பாளர்கள் உணவு பாதுகாப்பு திருச்சட்டம் 2006 மற்றும் விதிகள் 2011 அடிப்படையில் உணவுப் பொருட்கள் பொதிகள் உரிய விவரங்களுடன் தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் உணவு பொதிகளில் உரிய விவரங்கள் குறிப்பிடப்பட்ட உணவுப் பொருட்களை பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல கலப்படம் மற்றும் உணவு தரம் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் ஏதாவது கடைகளிலோ அல்லது வாங்கிய பொருட்களிலோ அவதானித்தால் நிச்சயமாக இது தொடர்பான தகவல்களை வழங்கலாம் என்ற அறிவுரைகளையும் அதே போல வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டு அண்டை நாடு தரக்கூடிய அடுத்த செய்தியாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடாத்தியமையானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அங்கே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இது தொடர்பாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீட்டில் சோதனை நடவடிக்கை என்று கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கொங்கு மண்டல பகுதிக்கு அதிக திட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்னெடுப்பு செய்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக செயற்பட்டு வருகிறது. ஆட்சிக்கு வந்தால் எஸ் பி வேலுமணியின் அரசியல் வாழ்க்கையை முடிப்போம் என்ற திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசி வந்தார். தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி கூட திமுக பெற முடியாத சூழல் ஏற்பட்டதற்கு எஸ் பி வேலுமணி தான் முக்கிய காரணம் என்பதால் அவர் மீது முறைப்பாடுகள் ஏற்பாடு செய்து சோதனை நடாத்தியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியான நடவடிக்கையாகும். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. இதை வைத்துக் கொண்டு அரசியல் எதிரிகளை பழிவாங்குகின்ற நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறேன். எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு தடையாக இருப்பவர் வேலுமணி என்ற காரணத்தினால் அவருடைய மனரீதியான உறுதியை குலைப்பதற்காகவும் அவருடைய சுற்று வட்டாரத்தை அச்சுறுத்துவதற்காகவும் அவருக்கு தொடர்பிருக்கக்கூடிய இடங்களில் சோதனை நடாத்தியிருக்கிறது திமுக அரசு. இதுபோன்று அரசியல் எதிரிகளை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த நடவடிக்கையானது அரசியல் பழிவாங்கலில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது என்று வானதி சீனிவாசன் கூறுகிறார். இது திமுகவானது ஆட்சிக்கு வரும் முன்பே தேர்தல் வாக்குறுதிகளில் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தது. அதாவது பிரசாரங்களின் போது அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசியிருந்தது. ஆகவே இப்பொழுது வேலுமணியினுடைய அரசியல் வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கான முயற்சியை திமுக எடுத்திருக்கிறது என்று பல்வேறுபட்ட சாடல்களை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆந்திராவில் பரபரப்பான சாலையில் தவறான திசையில் இருசக்கர வாகனத்தை செலுத்திய பெண்ணின் மீது அரசு பேருந்து மோதி முன்சக்கரம் ஏறியதில் அவருடைய இரண்டு கால்களின் எலும்புகளும் முறிந்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. வினாடி நேர அலட்சியம் எவ்வளவு பெரிய விபரீதத்தை உருவாக்கும் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக உணர்த்துகிறது. ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மணிக்கோடு அருகே இருக்கக்கூடிய சாலை சந்திப்பில் வாகனங்கள் சிக்னலுக்காக காத்திருந்த நிலையில் பச்சை விளக்கு விழுவதற்கு மிக சில வினாடிகள் இருந்தபோது தனது தங்கையுடன் இருசக்கர வாகனத்தில் ஒரு வழிப்பாதையில் வந்த ஒரு பெண் தவறான திசையிலிருந்து பிரதான சாலைக்குள் வாகனத்தை திருப்ப முயன்றிருந்தார். அப்போது பச்சை விளக்கு சமிச்சை காட்டப்பட்டமையைத் தொடர்ந்து அங்கு நிறைந்த அரசு பேருந்து உட்பட வாகனங்கள் நகர ஆரம்பித்தன. திடீரென குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதியதில் பெண்
பெண்கள் இருவரும் கீழே விழுந்துள்ளனர். இதில் குறித்த பெண்ணின் இரண்டு கால்களும் பேருந்தின் முன்சக்கரத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து வந்த பெண் காயங்களின்றி தப்பியிருக்கிறார். பேருந்தின் சக்கரத்தில் சிக்கிய பெண்ணின் இரண்டு கால எலும்புகளுமே முறிந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணையில் நாகலட்சுமி என்று அந்த பெண் அயர்லாந்தில் மென்பொறியியலாளராக பணியாற்றி வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அத்துடன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தந்தையை காண்பதற்காக சொந்த ஊர் வந்ததும் தெரிய வந்துள்ளது. தன்னுடைய அலட்சியம் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் எனவே விளக்கு எதுவும் தேவையில்லை என்றும் குறித்த பெண் தெரிவித்துள்ளமையினால் போக்குவரத்து போலீசாரும் விளக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்பட்டுள்ளது. அதாவது சிறிய அளவிலான கவனக்குறைவு கூட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் முடக்கி போட்டுவிடும் என்று கூறுவார்கள். இந்த விடயமானது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் புலர்த்துகிறது வாழ்க்கையினுடைய தத்துவத்தை என்றுதான் கூற வேண்டும். ஆகவே போக்குவரத்து விதிகளை அலட்சியம் செய்யாமல் கடைபிடிப்பது என்பது சாலை சிறந்தது. இதுவரை நேரமும் இந்திய செய்திகளோடு உங்களை நாடி வந்திருந்தது அண்டை நாடு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் உறவுகளை, தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.